சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ பறிச்சுட்டு போயிட்டு அழகாக தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்சு வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கடையெல்லாம் களி தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு ரோஸ் வந்து பூத்துருந்து ஒத்த ரோஸ் ரெண்டு இருந்தது. நேற்று பிரியா ஒன்று வச்சுக்கிச்சு, இன்றைக்கி வந்து நீ வச்சுக்குமா அப்படின்றதுனால இந்த பூ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அழகாக இலையோட அப்போல்லாம் வந்து பூ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் வச்சு காமிக்கிறேன். இப்போல்லாம் வச்சா என்ன சைடில் இப்போல்லாம் வைக்கிறதே இல்லை, பொண்ணுங்க கூட ஃபேஷனே கிடையாது சைடில். அப்போல்லாம் இப்படி தான் வைப்போம் நாங்கள். அழகாக நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா? இப்படி தான் இப்போ ரொம்ப நாளும் ஆசை எனக்கு சைடில் வச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி நம்ம செடி பூவை வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்களா? சைடில் வச்சுருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள். இப்போ நம்ம சமைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் நம்ம கத்திரிக்காய் கடையில் செய்ய போகிறோம். நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து பத்து இருக்கும். பத்து பச்சை மிளகா செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தனா அப்படியே கணக்கு. ஒரு பத்து பச்சை மிளகா, குட்டி குட்டி பூண்டு இது, அதனால் வந்து அதுக்கு ஒரு பத்து தான் வரும். பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூண்டு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு. ஒரு மூணு தக்காளி, இதுவும் நம்ம செடியில் இருந்த தக்காளி தான். இது இதை சேர்த்துறேன். இது எல்லாமே வந்து நம்ம செடி கத்திரிக்காய். அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த கத்திரிக்காயும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். எண்ணெயிலலாம் வதக்க போகிறதில்ல. நம்ம கிராமத்துலலாம் செய்வில்லையா, எல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சிடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம களி செய்யலாம். ஏன்னா களி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கடையில் செஞ்சால் சாப்பிட்றதுக்குள்ளே களி வந்து காஞ்சி போயிடும். அதனால் கத்திரிக்காய் கடைஞ்சி நல்லா தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் களி செஞ்சு சூடாக சாப்பிட்லாம். இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கையில் எடுத்தாவே நல்லா கொஞ்சம் அழுத்தினா போதும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். வெறும் கத்திரிக்காய் கடைத்தனால கொஞ்சம் புளி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கிட்டேன். புளி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு இறக்கி ஒரு பக்கமாக வச்சிடலாம். இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ களிக்கு வந்து தண்ணி வச்சிடறேன். நான் இந்த அழாக்கில் வந்து ஒரு அழாக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு அழாக்கு அரிசிக்கு வந்து நான் எட்டு டம்ளர் இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், களிக்கு வந்து தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு அழாக்கு அரிசி தான், இந்த அழாக்கில் ஒரே ஒரு அழாக்கு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து நான் பச்சை அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து போன வீடியோவில் வந்து கூழ் செஞ்சதுக்கு அரிசி நீங்கள் வந்து நிறையா சேர்த்துட்டீங்கம்மா, நிறையா சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கூழுக்கு வந்து நான் எப்போவுமே நொய் அரிசி சேர்ப்பேன், கம்மியாக தான் சேர்ப்பேன் நான். பிரியா வந்து அவரும் எங்கள் வீட்டுக்காரன் வந்து அரிசி கேழ்வரகு மாவு அதிகமாக போட்டால் கூழ் குடிக்க மாட்டார், பிரியாவும் குடிக்காது. சரி, அவங்களும் குடிக்கணும் இல்லையான்றதுனால தான் நான் வந்து இந்த முறை அரிசி அதிகமாக சேர்த்தேன். அதுவும் இல்லாமல் எப்போவுமே வந்து இந்த சின்ன சின்ன குரணை அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் சேர்ப்பேன். நொய்யே தெரியாது, நல்லா கூழ் மாதிரி அப்படி அரிசியே கூழ் மாதிரி தான் நான் செய்கிறேன். கூழ் மாதிரி வந்துடும். குடிக்கிறதுக்கு வந்து வெறும் ஆரியமாக மட்டும்தான் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா. ஆனால் இவங்க வந்து அரிசி போட்டால் தான் கூழும் சரி களியும் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் நேற்று சொன்னதுனால நான் களி கூட எப்போயுமே அரிசி தான் அதிகமாக சேர்ப்பேன் இல்லையா. உங்களுக்கெல்லாம் ரொம்ப போட்டால் சாப்பிட மாட்டாங்க, சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஆரியமாக போட்டு களி செஞ்சு அது வந்து எப்போவுமே சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்களா, அதனால் அரிசி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் சேர்க்கணும், சேர்த்தா தான் உடம்புக்கு நல்லது. இப்போ அதனால தான் நான் வந்து ஒரே ஒரு ஆழாக்கு மட்டும் அரிசி சேர்த்துருக்குறேன். இப்போ ஆரியமாவை அதிகமாக சேர்த்து தான் நான் வந்து களி செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து நிறையா எண்ணெய் கத்திரிக்காய் வேர்க்கடலை போட்டு பொரியலெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு. அப்புறம் பருப்பு போட்டு நிறையா முறை நான் வந்து கத்திரிக்காய் கடைஞ்சிருக்கிறேன். வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சதில்லை. இன்றைக்கி வந்து பச்சை பசேல வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சிட்டு களி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு இல்லையா அப்படின்றதுனால தான் வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சிருக்கிறேன். அரிசி நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேழ்வரகுமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பருப்பு சட்டியில் போட்டு கத்திரிக்காய் வந்து கடைஞ்சிக்கிட்டேன். உப்பு போடாமல் தான் கடைஞ்சி, ஏன்னா கடைஞ்சது வீடியோ எடுக்கல, அதனால் இப்போ உங்களுக்கு வந்து உப்பு போட்டு காமிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இது வேறு பாத்திரத்தில் ஊற்றும் போது இதே தண்ணியை வந்து கலந்து ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாளித்து மட்டும்தான் கொட்டுவோம், கொதிக்க வைக்க மாட்டோம் கத்திரிக்காயெல்லாம் கடையில். உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு பக்கம் களி வேகட்டும், நம்ம வந்து கத்திரிக்காய் கடையில் தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காய் கடையில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி நிற்குது. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு வரமிளகா, ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு கடைஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து வரமிளகா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் கடையில் வந்து நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நம்ம வதக்காமே போட்டோமா அப்படியே பச்சை வெங்காயம் மாதிரியே இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும், பொன்னிறமா தங்க மாதிரி. ஆமாம், நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு. நம்ம வந்து கடையில் வந்து உப்பு சேர்த்துட்டோம், இந்த வெங்காயத்துக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து அரிசி வந்துடுச்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், பாதி ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும் அரிசி, இன்னும் ஒரு கால் பாகம் வந்து வேகணும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம கத்திரிக்காய் கடையில் சேர்த்துக்கலாம். களிக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். தாளிச்சு ஊற்றியாச்சு, அருமையான கத்திரிக்காய் கடையல் ரெடி. இப்போ நம்ம களி செஞ்சுக்கலாம். களியை வந்து அரிசி வந்துருச்சு பாருங்கள், அரிசி வந்து முக்கால் பாகத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். எப்போவுமே களியில் வந்து உப்பு சேர்த்து தான் செய்யணும். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 1.5 ஆழாக்கு வந்து நான் ஆரிய மாவு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து ஃபுல்லாக பரவலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு கொட்டிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து கொடுக்கும்போது மேலே மாவும் நல்லா வெந்துடும், மாவு நல்லா வேகட்டும். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா வெந்துடுச்சு அரிசிலாம். இப்போ நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் மெதுவாக அப்படி போட்டு கலந்துட்டு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிற மாவுலாம் நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது அடியில் போயிட்டு நல்லா வேகணும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி வச்சேன், அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1.5 டம்ளர் வந்து மாவு சேர்த்துக்கிட்டேன். எந்த அளவு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு. ஆமாம், 1:8 தண்ணி, 1 அரிசிக்கு 8 1/2 மாவு. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டேன். கட்டி இல்லாமல் பாருங்கள், நம்ம வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கை விடாமல் கலக்குனீங்கன்னா கட்டி பிடிக்காது. இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப நான் குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவே வந்து கலக்குறோம். அப்படியே வந்து ஸ்டவ் வந்து நல்லா கம்மியில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே வந்து நல்லா களி வந்து வேகணும். பாருங்கள், களி வந்து நல்லா வெந்து கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா களி வந்து ஒட்டாமல் வரும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து இப்படி வந்து மாவு வந்து கரண்டியில் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த வாழைப்பழம் மாதிரி இறங்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து களி செஞ்சுருக்குறோம். நல்லா அப்படியே நைஸாக போயிடும். எப்படி உருட்ட போகிறேன், இப்படி தான் உருட்ட போகிறேன். அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, தான் கட்டை இருக்குது, அதை எங்கே எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி களி போட்டுட்டு உருண்டை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் களி, வாழைப்பழம் மாதிரி அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு அருமையான கத்திரிக்காய் கடையிலும் களியை வந்து ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்லாம், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். களி பாருங்க, உருண்டை பண்ணி போட்டாச்சு. இங்கே வந்து எனக்கு சின்னதாக உருண்டை, இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்பாக்கு. கத்திரிக்காய் கிடச்சல் சூப்பராக இருக்கும். இந்த கீரையோட களியோட கீரை நினைக்க களியோட அந்த கத்திரிக்காய் கடையில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்படி புடும் போதே எப்படி அவ்வளோ நல்லா இந்த மாதிரி இலக்கமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது களி. நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து 1:8 சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கணும், சரியாக போகுது. ஆமாம், ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் களி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப இறுகி போயிடும். இதில் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா இவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே வைக்கும் போதே நாக்கில் அப்படியே உள்ளே இறங்குது அப்படியே களி. இந்த களிக்கு கீரை குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இன்னும் ஒரு உருண்டை வந்து அடி அடியில் மீன் குழம்பு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி களி கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சாயங்காலம் வந்து ஒரு அருமையான டிஷ் செய்ய போகிறோம், அதையும் பார்க்கலாம். ஆமாம், நான் மத்தியானம் களியும் நல்லா கத்திரிக்காய் கடையில் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்ல.
எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆனா கமெண்ட்ல சொன்னாங்க கட்டியா செய்வோம், அரிசி நிறைய சேர்த்துக்குவோம், அதுதான் சொல்லியிருந்தோம். கூழ் கூட அந்த மாதிரியே செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால வந்து கம்மி பண்ணிட்டு மாவு அதிகமா போட்டா நல்லா தான் சொல்றேன். இந்த கர்நாடகால அப்படியே அரிசி போடாம செய்வாங்க, அப்படியே குழ குழ குழான்னு போவோம், அப்படியே அந்த மாதிரி இருந்தது களி. ஃபர்ஸ்ட் டைமா நிறைய மாவு போட்டு செஞ்சதுனால, அதுவும் வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சி. எப்பவுமே பருப்பு போட்டுதான் செய்வேன் நான், கத்திரிக்காய் போ வெறும் கத்திரிக்காயில கடைஞ்சதுனால அதுவும் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது தானே சாப்பிட்டதானு, நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, சாயங்காலம் வந்து அப்பா தான் புட்டு, அப்படியே புட்டுன்னா போதும் அவருக்கு, கொழுக்கட்டைலாம் சாப்பிட மாட்டார், புட்டு தான் ரொம்ப பிடிக்கும். சகப்பரிசி இருந்தது, சரி அதை வச்சு வந்து நம்ம புட்டு செய்யலாம் அப்படின்றதுனால புட்டு அரிசின்னு சொல்லுவாங்க சகப்பரிசி. இப்போல்லாம் அது மாதிரி வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. சீமந்தம் அப்புறம் வந்து காது குத்தலுக்கெல்லாம் வந்து இந்த சகப்பரிசி தான், கட்டை அரிசின்னு சொல்லிட்டு உரண்டை பண்ணி வைப்பாங்க, அப்படியே தூளை வைப்பாங்க. ஆனால் இது ரொம்ப நல்லது, சக்கரை நோயாளிங்கெல்லாம் இதை சாதமாக பொங்கி சாப்பிட்லாம், அப்படியே வேக வச்சு புட்டு கொழுக்கட்டெலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லது. சரி, அந்த அரிசியில் செய்யலாம் அப்படின்னு வாங்கி வந்து வச்சுக்கிறேன். நிறையா சிறுதானியம் வாங்கி வந்து வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, ஒரு தட்டு போட்டு. நம்ம சேனலில் தான் நிறையா வந்து வெள்ளை அரிசியில், ரேஷன் அரிசியிலலாம் புட்டு நிறையா போட்டிருப்போம்ல. சரி, இதையும் காமிக்கலாம். சகப்பரிசியில் நிறைய பேர் இந்த அரிசியில் செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல, அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து வேக வச்சுக்கணும். நான் அரைச்ச மாவில் வந்து ஒரு அரை கிலோ அரிசி இருக்கும், அதில் வந்து பாதி தான் போடுறேன். நீ வந்து புட்டு சாப்பிட மாட்டேதானே, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து துணி மட்டும் அப்படி மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கணும். உப்பு தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது. ஆமாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உப்பு தேங்காயெல்லாம் போட்டு கலந்து இன்னொரு வாட்டி வேக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வேகட்டும், அது கூட வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டுக்கலாம். கீரைக்காய், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் வச்சு போட்டா சூப்பரா இருக்கும். நான் மதி போறது கட் பண்ணி வச்சேன். ஆமா, அதனால வந்து ஒரே ஜூஸா? ஆமா, சூப்பரா இருக்கும். நல்லா உடம்புக்கு எல்லா சத்தும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கல கீரைக்காய் எல்லாம். அதனால இப்ப போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது புட்டு வேகறதுக்குள்ள இந்த ஜூஸ் ஒரு பக்கம் போட்டுக்கலாம் நம்ம. இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சுக்கணும் போடுவா இல்லன்னா அவரு போடுவாரு, அதனால எப்படி போறதுன்னு கூட தெரியல. சட்டி அரைக்கிற மாதிரியே தான் கீழே அந்த கப்பு போட்டு ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான்டா, இதுல வந்துடா கீழே கப்பு, அது கீழே மிக்ஸ் செய்து சைட்லயே ஜூஸ் ஊத்துற மாதிரிலாம் வரும். அது கீழே கொஞ்சம் வாங்கி வச்சிருப்போம் அது ஊத்துறதுக்கு. இது இந்த பக்கம் வச்சிருக்காங்க மேல. போதுமா? இன்னும் போடணுமா? போடு போடு, ஃபுல்லா போடு. ஓ, ஃபுல்லா போடு. சரியா போயிடுமா? ஒரு வரையும் போடு. ஆ, போது போது, இன்னொரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இதுல போட்டாதான் கொஞ்சமாவது மிக்ஸ் ஆகும்ல அரைக்கும் போது. லெமன், ஆரஞ்சு, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் 2 பீஸ், கொய்யா பழம் இத்தனை இருக்கு. பரவாயில்ல, போட்ட உடனே ஜூஸ் ஆயிடுது. ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். சர்க்கரை இல்லாமல் அப்படியே குடிச்சாதான் நல்லதுரா. சர்க்கரை போட்டு குடிச்சா உடம்பு கெடுதல் தானே. ஆனால் குடிக்க மாட்டீங்களே, கொஞ்சமாக சர்க்கரை அதில் போடணும். ஆனால் ஏன் ஜூஸ் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு? தண்ணி ஊற்றணுமா? இன்னும் திக்காக இருக்கா? ஐஸ் கட்டி போடுவோம்ல, போட்டால் சரியாயிடும். சூப்பரான எல்லாம் கலந்த ஒரு கலவை ஜூஸ். இப்போ ஐஸ் கட்டி எடுத்து போட்டுடலாம் ரெண்டு. எனக்கு வேணாம், நீங்கள் ரெண்டு பேர் குடிங்கப்பா ஜூஸ். நான் புட்டு சாப்பிட்ணும், ஜூஸ் குடிச்சிட்டா புட்டு சாப்பிட முடியாது. ஓகே, ஐஸ் கட்டி போட்டு இதை குடி. சக்கரை இருந்தால் பரவாயில்ல, சக்கரை நிறையா குடிப்பாரு டீயில காப்பிலலாம். நல்லா இருக்கா? அப்போ நீயும் குடிச்சிட்றா. புட்டு என்னமாச்சு? புட்டு இன்னும் வேகணும், அதுக்குள்ளே ஜூஸ் குடிச்சிடு. மாவு வெந்துடுச்சு இல்லை, எடுத்து கலந்து வைக்கணும்ல புட்டு செய்யறதுக்கு. மறுபடியும் கலந்து வச்சாதான் சூப்பராக இருக்கும். அதனால மறுபடியும் ஆவியில் வைக்கணும். ஆமாம், நிறைய பேர் வந்து வறுத்துட்டு செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணால் பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நீ காலையில் செஞ்சு நைட்டு வரைக்கும் கூட நல்லா இருக்கும். கலந்துட்டு வைக்கிறீங்க? உப்பு எல்லாம் வேணும்ல, உப்பு வேணும், நல்லா மாவு தண்ணி போட்டு பசியணும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த மாவுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணணுமா? இந்த புட்டுங்களுக்கு மட்டும்? எல்லா புட்டும் மாவுக்குமே அப்படிதான் பண்ணணும். ஆமாம், நீ இந்த குழா புட்டு எல்லா புட்டுமே இப்படி தான் பண்ணுவாங்க, அதான் நல்லாயிருக்கும். இதில் உப்பு தண்ணி தெளித்து கொஞ்சம் சூடாட்ட கை வைக்க முடியாது. இந்த கட்டிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். மேலே வந்து தண்ணியில் தண்ணியே தெளிக்கல, அந்த ஆவியில் வேகும் இல்லை. இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டா உருண்டு உருண்டே ஆகிடும். இது எல்லாமே உதிரி உதிரியா? ஆமாம், மறுபடியும் தண்ணி தெளித்து. ஆமாம், இதுதான் பெரிய விஷயமே. புட்டுலாம் வந்து கொழுக்கட்டெல்லாம் மாவு தண்ணி ஊற்றணுமா வெள்ளு ஊற்றணுமா பிடிச்சிடலாம். இது அந்த கட்டிலாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இதுவாகும். இதில் வந்து நான் சால்ட்டு போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பண்ணணும்.
ஊற்றக்கூடாது. ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா முத்தி ஆயிடுமே, அப்புறம் கொழுக்கட்டை தான் செய்யணும், புட்டு வராது. அந்த அரிசி கூட இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்ன ஒன்று ஜாஸ்தி ரேட்டுன்றதுனால நம்மலாம் ரேஷனில் வாங்குற பச்சை அரிசிலேயே செஞ்சுக்கலாம். ஆமாம், பாருங்கள் உப்பு தண்ணி சேர்த்து நான் மாவுக்கு வந்து நல்லா கலந்துட்டேன். கலந்துட்டு நம்ம வந்து இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிக்கணும், பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து புட்டுக்கு வந்து கரெக்டான பதம். மாவு ஈரமாக இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈரமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம சில பேர் வந்து வேக வச்சுட்டு அப்புறம் வந்து தேங்காய் வந்து கலந்துக்குவாங்க. நான் வந்து இப்போவே வந்து தேங்காய் வந்து கலந்துக்குவேன். இப்போ தான் தேங்காயும் சேர்ந்து வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால தேங்காய் மட்டும் கலந்து நான் வச்சுடுவேன் நான். அப்புறம் சாப்பிடும்போது நமக்கு சர்க்கரையோ வெல்லுமோ எது தேவையோ அப்போ வந்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாவு வேக வச்சு இல்லையா, அதே துணியில் வந்து இட்லி குண்டால மறுபடியும் போட்டு வேக வச்சுக்கலாம். எது செஞ்சாலும் மாவு வந்து அழுத்தக்கூடாது, அப்படியே உதிரி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நேரமாக? இது கூட ஒரு 10-15 நிமிஷம் தான். நல்லா வெந்ததுன்னா மாவு வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, அதனால் நல்லா வேக வச்சு இது பண்ணணும். ஆனால் ஏற்கனவே வெந்ததுனால ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டா வெந்துடும். இது வந்து மாவு வேகத்துக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து துருவிக்கலாம். இடித்து போட்டோன்னு வச்சுக்க வெல்லம் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு இடத்துல உருண்டை உருண்டையாக அப்படி இருக்கும். துருவிட்டால் நல்லா எல்லா இடமும் வந்து நல்லா இதுவாகிடும். அதுக்குள்ளே வந்து புட்டு வெந்துடும், கரெக்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. புட்டு ரெடியாமா? புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு கேழ்வரகு மாதிரியே இருக்கும். எனக்கு மட்டும் இந்த புட்டு பிடிக்க மாட்டேங்குது, அதை விட மெயின் இந்த தேங்காய் பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் உங்களுக்கு தேங்காய் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா தெரியுமா? தேங்காய் பிடிக்க மாட்டேது. இப்போ கொஞ்சம்னு வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எதுக்குமா? நல்லா வாசனையாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக வேக வைக்கும் போது போட்டுருந்தா? வேக வைக்கும் போதெல்லாம் போடக்கூடாது. அந்த அரிசி கூட நம்ம வெள்ளை அரிசி கூட அப்பா சாப்பிட்டா அப்படியே பூ மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு. இனிமேல் புட்டுக்கு மட்டும் நம்ம வெள்ளை அரிசியில் செய்யக்கூடாதுரா, இதை வாயின வந்து வச்சு செஞ்சுக்கணும். வெள்ளம் வந்து சும்மா தொட்டுக்கணுமா இல்லை கலந்துக்கணுமா? கலந்துக்கணும், கலந்துக்கணும். வாழைப்பழம் கூட வச்சு சாப்பிட்றாங்க. ஆமாம், நமக்கு பிடிக்காது. வெள்ளம் தான் நல்லா இருக்குமே. நல்லா கடி போடும்ல, அதுக்குதான் துருவிட்டேன்னு வச்சுக்கோ. நல்லா அந்த சூட்ல வந்து கொஞ்சம் கரைஞ்சிடும், சூப்பரா இருக்கும் சாப்பிட. இது எதுக்காக செஞ்சேன் சொல்லு. நான் இப்போ களி செஞ்சலா, ரெண்டு உருண்டை களி இருக்கா. இப்ப இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ. ஆமா, இப்ப என்ன டைம்? 6 மணி. இப்ப ஆளுக்கு ஒரு கப்பு சாப்பிட்டோமா, நைட்டு ஒரு 9 மணி கொஞ்சம் கொஞ்சம் களி சாப்பிட்டா இன்னைக்கு முடிஞ்சது வேலை செய்யற வேலை. சரி, அதனாலதான் வெள்ளம் சேர்த்து கலந்தேன். சாப்பிடும் போது பாருங்களா வெள்ளம் போட்டு கலந்துக்காரு அவரு. சுட சுட புட்டு சாப்பிடுங்க. அப்பா விரும்பி சாப்பிடறதே இது ஒண்ணுதான்டா, ரொம்ப எண்ணெய் இல்லாத பொருள். நீ சாப்பிட்டு பாரு, சாப்பிட மாட்டேன்ல ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து தெரியும். இது நல்லா தான் இருக்கு. முழுக்க முடிச்சிட்டீங்க. மதிய வேலை, மாலை வேலை, இதே தான் நைட்டு வேலை. சிற்றுண்டி இதுதான். உடம்புக்கு எவ்வளோ நல்லா தெரியுமா? அப்படியே சாப்பிட்டு போறீங்களா? ரொம்ப அருமையான இந்த சிகப்பரிசி வச்சு நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்களா, மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி செய்வீங்க. நிஜமாக பச்சரிசியில் வந்து செய்ய மாட்டீங்க நீங்கள். செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ரேட் அதிகம், அரிசி விலை அதிகம் தான். இருந்தாலும் 1 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அரிசி போட்டால் பாதி தான் செஞ்சு எவ்வளோ வந்துக்குது பாருங்கள். 4 பேர் சாப்பிட்லாம், பாதிமாக வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.